வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக நோய்கள் குணமாக ஆரோக்கியம் பெற செல்வம் சேர வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666 கடன் பிரச்சனையா கருத்து வேறுபாடா உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 24578 ஆக வருகிறதா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030 பார்வதீ பதயே ஹர மகாதேவ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருச்சக்ரஸ நிப்பஸ்ய ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த பக்தி டீம் நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். இன்னைக்கு நான் மந்திரம் ஏற்கனவே சொல்லிட்டேன், நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்கள் யார், நவக்கிரகங்களுக்கு பரிகாரம் எப்படி. இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாருக்கும் உடனே நடக்கணும் எல்லாம். கர்ம பலன், கர்ம வினை, இதெல்லாம் வந்து எல்லாரும் மறந்துடுற. ஜாதகம், ஜாதகத்தை வச்சுதான் இன்னைக்கு உலகமே ஓடுது. அப்படிப்பட்ட ஜாதகத்துல சூரிய பகவான் அவருடைய பலாபலன்களை நம்ம சொல்ல போறோம். சூரிய பகவான்னாலே உங்களுக்கு தெரியும், சூரியனார் கோவில் சுவாமி அங்க பிரதானமூர்த்தியா இருக்கார். அஸ்வத்தாத்மே பத்மகஸ்தாதி தன்னோ ஆதித்ய பிரஜோதயார். அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு என்ன நமக்கு செய்கிறார், இதனால் என்னென்ன வரணும், என்னென்ன பலாபலங்கள், எப்படி இதை தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். சூரிய பகவான் ஆஞ்சநேயர் பகவானுடைய குரு. எளிய பரிகாரங்கள் தான் இதெல்லாம். ஒரு ஜாதகத்துல சூரியன் சரியில்லைன்னா அப்பாக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு ஜோசியெல்லாம் சொல்லுவா. சூரியன் உச்சமாக இருக்கணும், ஆட்சி பெற்றிருந்தா அததுக்கு ஒரு பலாபலங்களை எல்லாம் கிரகங்களில் தருவா. சூரியன் நல்லா இல்லை, சூரியன் பரிகாரம் பண்ணுங்கோ உடம்பு வியாதி இதெல்லாம் அப்படின்னா சூரியனை போய் பாருங்க. இப்படிப்பட்ட சூரியன் சரீரத்தில் வியாதி எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. இதய வியாதியிலேருந்து கண் வியாதியிலேருந்து தோல் வியாதியிலேருந்து எல்லாம் மறையணும்னா எம்பெருமான் சூரிய பகவான்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவான் டாக்டர்லாம், காலையில் அந்த வெதன்னு சூரிய வெளிச்சத்தில் கொண்டு போவான். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தோல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் அந்த சூரிய பகவான் வைட்டமின் டி என்று சொல்லுவார்கள் நினைக்கிறேன், அதுலேருந்து அந்த குழந்தைக்கு அந்த சக்திகள் எல்லாம் வந்து சேரும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால அந்த சூரியனுடைய அனுகிரகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், வியாதிகள்லாம் போகும். அப்படி சூரியனை சந்தியாவந்தனம் பண்ணுறோம், அந்த சந்தியாவந்தனத்தில் சூரிய பகவானை சொல்கிறோம், அந்த சூரிய பகவான் நேரம் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு மகாபலன். இப்படி சூரிய பகவான் நமக்கு கண்கண்ட தெய்வம். அப்படிப்பட்ட சூரிய பகவான் எல்லா வியாதிகளையும் நிவர்த்தி பண்ணி நமக்கெல்லாம் நல்ல ஒரு கல்யாண மங்களகரமான வாழ்க்கையை கொடுத்து நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய பெரிய லெவல்ல வச்சுட்டு இருக்கார் நம்மள சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் தனி சன்னதியாக இருக்கார். இந்த தனி சன்னதியில சூரிய பகவானுக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் இருக்கார். நீங்க அந்த கோவில் இருக்கு போய் பாருங்கோ. அந்த கோவிலில் அந்த சூரியனை வழிபட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டா எப்படி ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆஞ்சநேயரோ அதேமாரி சூரிய பகவான் குருவாக இருந்த ஆஞ்சநேயர் என்ன பக்தியா எல்லாரும் கேட்கிறாளோ அதெல்லாம் ராமபெருமான் ஆஞ்சநேய பகவான் சூரிய பகவான்கிட்ட கேட்டு நமக்கு எல்லா வியாதிகளையும் நிவர்த்தி பண்ணி நல்ல அனுகிரகத்தை பண்றதாக இந்த கோவில் புராணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதனால ஆஞ்சநேயர் பகவான் சூரிய பகவான் இருக்கிற ஆலயம் பக்கத்தில் சென்று அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகுங்கோ. ஆஞ்சநேயரை வழிபட்டால் சூரிய பகவானுடைய அனைத்து விதமான வியாதிகள்லாம் நிவர்த்தியாகி ஆஞ்சநேயர் பகவானுடைய பேர் அனுகிரகத்துடன் சூரிய பகவான் நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை பண்ணுவார். அதனால் எல்லாரும் இந்த சூரிய பகவான் பக்கத்திலேயே
ஆஞ்சநேயர் இருப்பார், அங்கே போய் ஆஞ்சநேய பகவான் வழிபட்டு ஆஞ்சநேயரை அனுப்புகிறது பாத்திரமாறு கிடைக்கிறோம். ஏய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.